ஒரு கிரிக்கெட் போட்டி கடைசி நேரங்கள் வரைக்கும் த்ரில்லராக போனால் அந்த ஒரு போட்டியை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு போட்டி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான சூப்பர் போரில் நடந்ததுன்னு சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு சில தவறுகள் ரெண்டு அணிகளுமே இருக்கிற வீரர்கள் செஞ்சாங்க. ஆனால் எந்த அணி குறைவாக தவறு செஞ்சாங்களோ அந்த அணி வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சை வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. இனிஷியலாக டாஸ் வின் பண்ண இந்தியன் அணியோட கேப்டனான ரோஹித் சர்மா முதல்ல பேட் பண்ணியிருப்பார். இனிஷியலாகவே வந்து ஒரு சூப்பரான தொடக்கத்தை கொடுத்திருப்பாருன்னு சொல்ல முடியும். சுமன் கில் 19 ரன்கள் அடிச்சிருக்கும் போது ஒரு 20 வயசு பையன் வந்து ஒரு இந்தியன் அணியோட டாப் ஆர்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இந்தியன் அணி பேட்ஸ்மேன்களாகட்டும், இந்தியன் அணியோட கோச் ஆகட்டும், இந்தியன் அணியோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆகட்டும் யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 20 வயசு பையன் போட்ட பந்து வீச்சுன்றது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஏசியன் வந்து கப்பை பொறுத்த வரைக்கும் அஜந்தா மெண்டிஸ்ன்ற ஒரு பவுலரை வந்து இனிஷியலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பார். அந்த போட்டியை இந்தியன் அணி லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து மெண்டிஸ் அவர்கள் இருந்திருப்பார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோரணையை இன்றைக்கி வந்து வெள்ளலாய்க்கே வந்து காமிச்சிருந்தாருன்னு சொல்ல முடியும். ஒரு சின்ன பையன் அணி வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் இருக்குது. அந்த பின்னடைவுலேருந்து அணியை மீட்டெடுக்கணும்னும் போது அது வந்து டாப் ஆர்டர்ஸ் உலக அணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்கள் இருக்கிற ஒரு களத்தில் அவங்களுக்கு எதிராக ஒரு பந்து வீச்சதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயமாக வந்து பார்க்க முடியாது. கிரிக்கெட் உலக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீரர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களை எவ்வளோ தூரம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த அணியில் வளரவும் முடியும், எதிரணியை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்த முடியும்ன்றதை ஒரு சின்ன வயசு பையன் வந்து நிரூபித்து காட்டியிருக்கான்னு சொல்ல முடியும். 20 வயசு பையனுக்கு வந்து இவ்வளோ திறமையா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருங்கால சிறப்பான ஆல்ரவுண்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தன்னைத்தானே மெருகேற்றிட்டு வெள்ளலாய்க்கு வந்து பந்து வீச மேற்கொண்டார். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 நாட்களாக மழை பொழிவின் காரணமாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சேதப்பட்டுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் டர்னிங்க்கு வந்து மிக சூப்பராக ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஒரு ஸ்பின்னிங் டர்னை வந்து பார்த்திங்கன்னா அசலங்காவும் ஆகட்டும் அதை தொடர்ந்து வந்து வெள்ளலாய்க்கும் மிக சிறப்பாக பயன்படுத்தியிருந்தாங்க. இந்தியன் அணியோடைய ரோஹித் சர்மா 53 ரன்களில் விக்கெட்டை வந்து பறி கொடுக்கும் போது விராட் கோலி அதிர்ச்சி தர வகையில் 3 ரன்களில் வெளியேறிப்பார். இஷான் கிஷன் ஒரு போராட்டமான 33 ரன்கள் அடிக்கும் போது இந்த பக்கம் KL ராகுல் 39 ரன்களை வெளியேறிப்பார். ஹார்திக் பாண்டியா தன்னோட விக்கெட்டை வந்து 5 ரன்களை விட்டு கொடுத்துருப்பார். வெள்ளலாய்க்கு 10 ஓவர்கள் போட்டு 5 விக்கெட்டுகளை எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து புரிஞ்சிருப்பாருன்னு சொல்ல முடியும். அதை அடுத்ததாக வந்து அக்ஷர் பட்டேலோட இந்த 26 ரன்கள் கடைசி நேரங்களில் இந்தியன் அணி வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் உதவி செஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அணி 20 ஓவர்களில் வந்து 213 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத விதமாக துனித் வெள்ளலாய்க்கை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர்களில் ஒரு மெயின்டைன் போட்டு 40 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை எடுத்திருப்பார். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அசலங்கா ஒரு சூப்பரான பந்து வச்சு இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்பின்னிங் ட்ராக்கை கரெக்டாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தஷின் ஷனங்கா அவருக்கு ஓவர் கொடுத்தார். அது மிக சிறப்பாக பயன்படுத்தியும் இருந்தார். 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து 214 ரன்கள். ஆனால் இலங்கை பண்ண மிகப்பெரிய ஒரு தவறாக இதை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை அவங்க கண்டிப்பாக விட்டுருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஏன் இந்த டார்கெட்டை வந்து தன்னுடைய சொந்த மைதானத்தில் வந்து டார்கெட்டை சேஸ் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னாக்கா இந்தியன் அணியோட பந்து வீச்சாளருக்கு மிக சிறப்பான பந்து வீச்சாளர் இருக்கலாம். பட் எதிர்த்து வந்து துணிவாக விளையாடி இருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டியை வந்து ஸ்ரீலங்காவால் வின் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இனிஷியலாக வந்து ஜஃப்ரீத் பும்ரா அவருடைய அனுபவ பந்து வீச்சை வந்து மேற்கொண்டிருப்பார். 6 ரன்களை வந்து 10 நிஷங்காவோட விக்கெட்டை எடுத்திருப்பார். திமித் வந்து கருணாரத்னவை பொறுத்த வரைக்கும் 2 ரன்களில் வெளியேற்றும் போது குசால் மெண்டிஸ் 15 ரன்களில் வெளியேறிப்பார். ஒரு பக்கம் வீரர்கள் வந்து சொதப்பிட்டு இருப்பாங்க. சமர விக்ரமாக போன போட்டியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் போது 17 ரன்களில் அவரும் வெளியேறியிருப்பார். அதே மாதிரி அசலங்கா 22 ரன்களில் வெளியே வரும்போது தனஞ்சயா டிசெல்வாவும் தஷும் ஷனங்காவும் விளையாடியிருப்பாங்க. தஷும் ஷனங்கா வந்து ஜடேஜா பந்து வீச்சில் வந்து விக்கெட்டை பறிக்கொடுத்தும் போது கிட்டத்தட்ட மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. ஆனாலும் கூட இந்த போட்டி முடியலை. கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம்ன்றத ஒரு சூப்பராக வந்து தனஞ்சயா டிசெல்வாவும் அதை தொடர்ந்து வந்து வெள்ளலாய்க்கவும் வந்து மிக சிறப்பான நேர்த்தியான பார்ட்னர்ஷிப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் கடைசி நேரங்களில் தேவையற்ற ஒரு ஷாட்டை வந்து டிசெல்வா அவர்கள் விளையாடி இருப்பார். 41 ரன்களில் வெளியேறியிருப்பார். துனித் வெள்ளலாய்க்கை பொறுத்தவரையும் கடைசி வரைக்கும் களத்தில் இருந்தார். ஆனால் எதிரில் இருந்த பேட்ஸ்மேன்கள் அவருக்கு உறுதியாக இல்லை. இந்த போட்டியை வந்து ஒரு 41 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை வந்து தருவாங்க. சொந்த மைதானத்தில் மிக சிறப்பாக பந்து வீசி அந்த பந்து வீசுறதுக்கான
பயணம் வந்து பேட்ஸ்மேன்கள் வந்து எடுத்தாங்களான்னா அந்த கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஓவராலாக ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு அணியில் வந்து சிறப்பாக செயல்பட்டால் தான் அந்த அணியால் வெற்றியை வந்து பெற முடியும். அது வந்து இந்தியன் யூனிட் வந்து மிக சிறப்பாக செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். பவுலிங்கில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. பட் இலங்கை அணியோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விதை என்னன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் உதயம் ஆயிருக்காருன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்தியன் அணியாண்டியோட டாப் ஆர்டர்ஸ்களே வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்காருன்னும்போது அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக கண்டிப்பாக இருக்கும். வருங்காலத்தில் மிக சிறப்பான கிரிக்கெட்டர் தான் வெள்ளலாயக்கே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தவறின் காரணமாக அடுத்ததாக வந்து மஸ்ட் வின் கேமாக ஸ்ரீலங்கா விளையாட போகிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க, கண்டிப்பாக கோப்பையை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இந்தியன் அணிக்கிட்ட இப்போ இருக்கா? அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.